नुगवणकम से मकवे तेवर ओम बिर्ला ट्विटर अधिकार कड़े पाते अड़तीवर्णयुटर राजनाथ सिंह नवंबर वरला मिवान मूंवर्वदेश अमचरपर्वदेशोर उलक अलव सर्वदेश சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் திறம்பட சிந்திக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். சிக்கிமில் உள்ள ICFIA பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர் கொரோனா பாதிப்பிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இதுவே சரியான தருணம் என்று அவர் கூறினார். புதிய தேசிய கல்விக் கொள்கை பன்னோக்கு அம்சங்களுடன் ஆய்வு அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது உலகில் இந்தியாவை மிகப்பெரிய சக்தியாக மாற்றும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் 71வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் நேரடி ஒலிபரப்பு செய்கிறது. 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அவரது உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும். மேலும் டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் தளங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்படும். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசும் உரை தொடர்பாக நமோ செயலி மற்றும் மைகவ் தளத்தை பயன்படுத்தியோ அல்லது 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக இரவு நேர ஊரடங்கு போன்ற உள்ளூர் அளவிலான கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கண்காணிப்பு, கட்டுப்பாடு மற்றும் எச்சரிக்கை என்ற அடிப்படையில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்கள் பகுதிகளில் எடுக்கும் மதிப்பீடு மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட உள்ளூர் அளவிலான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளைத் தவிர வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் உள்ளூர் ஊரடங்கு குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முன்கூட்டியே மத்திய அரசிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு முந்தைய சூழலில் இருந்ததைப் போல உள்நாட்டு விமானப் போக்குவரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது என்று சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 3808 விமான சேவைகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவற்றில் 238,000 பேர் பாதுகாப்பாக பயணித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே சர்வதேச விமான சேவைகளின் ரத்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நிவர் புயல் பாதிப்புகள் குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். நிவர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என இரு முதலமைச்சர்களிடம் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிவர் புயல் பாதிப்புகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இதுகுறித்து இரு முதலமைச்சர்களுடன் பேசியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் பணியில் உள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக நிலை கொண்டிருந்த நிவர் புயல் புதுச்சேரி அருகே இன்று அதிகாலை வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக நிலை கொண்டிருந்த நிவர் புயல் புதுச்சேரி அருகே இன்று அதிகாலை கரையை கடந்து தற்போது வலுவிழந்துள்ளது. மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் நேற்றிரவு 11 மணியளவில் மரக்காணம் மற்றும் வடக்கு புதுச்சேரிக்கு இடையே கரையை கடக்கத் தொடங்கியது. அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் வலுவிழந்து தீவிர புயலாக கரையை கடந்தது. நேற்றிரவு 11:30 மணியிலிருந்து இன்று அதிகாலை 2:30 மணி வரை சுமார் 3 மணி நேரத்தில் புயல் முழுவதுமாக கரையை கடந்தது. அதிதீவிர புயலிலிருந்து தீவிர புயலாக வலுவிழந்துள்ள நிவர் புயல் தொடர்ந்து நிலப்பகுதிக்குள் நகர்ந்து வருகிறது. இது தற்போது புயலாக வலுவிழந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 6 மணி நேரத்தில் மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டரும் புதுச்சேரியில் 30 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. விழுப்புரத்தில் 28 சென்டிமீட்டரும் கடலூரில் 27 சென்டிமீட்டரும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் 26 சென்டிமீட்டரும் சோழிங்கநல்லூரில் 22 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தவிர மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளதாக அந்த மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் பகுதியில் புயல் பாதிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நிவர் புயலின் தாக்கத்தினால் கடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளதுடன் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் கடலூர் சென்றார். புயலால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அவர் பார்வையிட்டார். கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய உதவி பெட்டகத்தையும் முதலமைச்சர் வழங்கினார். கடலூர் துறைமுகப் பகுதியில் பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் அங்குள்ள மீனவ கிராமத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை நேரில் ஆய்வு செய்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டையில் மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். நிவர் புயலை தொடர்ந்து பெய்த கனமழையாலும் களத்தில் துரிதமாக செயலாற்றும் காவல்துறையினர் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த நிவர் புயலினால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் விட்டுவிட்டு பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் புயலால் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் பணியிலும் காவல்துறையினரும் மின்வாரியம், மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
கனமழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வரும் இவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை மீண்டும் சென்னை காவல்துறை நிர்வாகம் நிரூபித்துள்ளதாகவும், புயலால் சேதமடைந்துள்ள மின்கம்பங்களை சீர் செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் புயலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வருவதாகவும் தாம் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தற்போது புயல் நிவாரண முகாம்களில் 227,317 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கட்டுப்பாட்டு அறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது தமிழகத்தில் புயல் நிவாரணத்திற்காக 3085 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பயிர் சேதம் குறித்து ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும், முழுமையான ஆய்வுப்பணி முடிந்த பின்னர் நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். சாமானியரின் பேராயுதம் இந்திய அரசியலமைப்பு தினத்தை ஒட்டிய புதிய வெளிச்சம். சிறப்பு விருந்தினர் நீதிபதி ஜெயந்தி உடன் கலந்துரையாடுகிறார் நிர்மலா. இன்று இரவு 7:30 மணிக்கு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை காணுங்கள். பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் December 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 December 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும், மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தொடர்வது விரைவு செய்திகள். நாடு முழுவதும் நடப்பு கரீப் பருவத்தில் இதுவரை 304 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் 17.82% அதிகம் என வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து சுமூகமான முறையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரண உதவித்தொகையாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிவர் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மீனவர்களின் படகுகள், விவசாயிகளின் பயிர் சேதங்கள் ஆகியவை குறித்த விவரங்களை முழுமையாக கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிவர் புயல் கரையை கடந்த பின்னரும் இன்று காலை 9 முதல் 12 வரை பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் வேலூர் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேலூர் பகுதியில் கன்சல்பேட்டை, சேன்பாக்கம், இந்திரா நகர், முள்ளிப்பாளையம், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்புகளிலும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியுற்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, போர்வை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளும் செய்யப்பட்டுள்ளது. புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை கணக்கிடும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மொத்தம்
213 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இந்த இரு மாவட்டங்களிலும் மொத்தம் 909 ஏரிகள் உள்ள நிலையில் 288 ஏரிகள் 75% கொள்ளளவையும் 196 ஏரிகள் 50% கொள்ளளவையும் எட்டியுள்ளன. பெரிய ஏரிகளான மதுராந்தகம் ஏரி, பொன் விளைந்த கடத்தூர் உள்ளிட்ட ஏரிகளில் கணிசமான அளவு நீர் உள்ளது. நிவர் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் கொரோனா நோய் தொற்று காலத்தில் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ள விதிமுறைகளை கடைபிடித்து தொற்று நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அரியலூர் மாவட்ட ஆட்சியாளர் ரத்னா அறிவுறுத்தியுள்ளார். நிவர் புயல் காரணமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஜெயங்கொண்டம் நகராட்சி, கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை பார்வையிட்டு ஆட்சியர் ஆய்வு செய்தார். மேலும் அங்குள்ளவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் கபசுர குடிநீர் வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும்படி அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். கோடியக்கரை அருகே கரை ஒதுங்கிய கடல் பன்றியை கைப்பற்றி வனத்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் கடற்கரையில் அடக்கம் செய்தனர். நிவர் புயலால் நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்பகுதியில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றம் காணப்பட்டது. இந்த நிலையில் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் வசிக்கும் கடல் பன்றி கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் சுமார் 5 அடி நீளம் கொண்ட கடற்பன்றியை கைப்பற்றி கால்நடை மருத்துவரை அழைத்து உடற்கூறு ஆய்வு செய்தனர். கரை ஒதுங்கிய அரிய வகை கடற்பன்றியை அப்பகுதி மக்கள் பார்வையிட்டனர். மத்திய அரசின் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டம் மூலமாக மதுரை மாவட்டத்தில் தங்களது விளைபொருட்களுக்கு நிறைவான நியாயமான விலை கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதுபற்றிய ஓர் செய்தி தொகுப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கையினால் பொதுமக்களுக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களில் எந்தவித தட்டுப்பாடும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு சிறப்பு சலுகைகளை மத்திய அரசு அறிவித்தது. இதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை தேக்கமின்றி விற்பனை செய்து பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். மதுரை மாவட்டத்தின் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் சுமார் 1,63,00,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 735 மெட்ரிக் டன் அளவிலான விளைபொருட்களை பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. விற்பனை கூடங்களில் மின்னணு தேசிய வேளாண் சந்தை துவங்கப்பட்ட நாள் முதல் இதுவரை 20,100 குவிண்டால் நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் ஈநாம் போர்ட்டல் மூலமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மதுரை விற்பனை குழு செயலாளர் மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார். இத்திட்டத்தின் மூலமாக எந்தவிதமான தரகு கமிஷன் எதுவுமின்றி விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்க ஏதுவாக உள்ளது. மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏப்ரல் முதல் ஜூலை வரை மட்டுமே 35 பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு 52,00,000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஏற்றம் செய்யப்பட்டுள்ளது. 213 மெட்ரிக் டன் அளவிற்கு நெல் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு இந்த ஈனாம் திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலமாக உற்பத்தி செய்த விளைபொருட்களின் தரத்திற்கு ஏற்ப நியாயமான விலை கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இங்கே நெல்லுக்கு 200 கிலோ நாங்கள் வச்சுருந்தி அச்சியா நல்லா விலைக்கு விட்டு கொடுத்தாங்க 1,950 ரூபாய்க்கு. ஆனால் இதே இது கரை கொண்டு வந்தால் ஒரு 25,000 நம்ம லாஸ் ஆகும். இங்கே வந்து எதுவுமே இல்லை, பிடிச்சம் இல்லாமல் 65 கிலோ மேய்ச்சி இடைய வச்சு 2 நாளில் 48 மணி நேரத்தில் பேங்கில் போட்டு விட்டுறாங்க. அதனால் எனக்கு கம்மிச்சாதிகளுக்கு நல்லா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த அச்சியா நெல் வந்து நாங்கள் கிராமத்தில் வந்து விற்கிறதா குறைச்சி கேட்பாங்க சார். நான் இங்கே வந்து விற்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து 800 ரூபா விற்கிறேன், 1,800 ரூபா விற்குது. நான் இங்கே கொண்டாந்து வச்சுருந்து விற்றுனா ஒரு 6 மாதம் சென்று விற்றோம்னா எங்களுக்கு 2,000 ரூபாயிலிருந்து 1,950 ரூபா விற்று கொடுக்குறாங்க சார். அது வந்து எங்களுக்கு வந்து ஆதாயமாக இருக்குது. விளைபொருட்களின் மதிப்பில் 50% வரை அரசு கடனுதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை தேசிய வேளாண் சந்தை திட்டம் கொண்டுள்ளதால் விவசாயிகள் தன்னிறைவோடும் தன்னம்பிக்கையோடும் விவசாயம் செய்து வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை விகிதம் 93.66% உள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 36,367 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் 86,79,138 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 524 பேர் உயிரிழந்துள்ளனர். 135,223 பேர் இதுவரை கொரோனா தொற்றினால் நாடு முழுவதும் உயிரிழந்துள்ளனர். 452,344 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,741,004 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து 4,20,45,476 பேர் குணமடைந்துள்ளனர். 14,27,119 பேர் மொத்தமாக கொரோனா பாதிப்பினால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது.
கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. உலக புகழ்பெற்ற நட்சத்திர கால்பந்து வீரர் மார்டோனா மாரடைப்பால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 60. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரரான மார்டோனா கால்பந்து போட்டியில் ஜாம்பவானாக திகழ்ந்தவராவார். பல உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்று தனது திறமையான ஆட்டத்தின் மூலம் வெற்றிகளை குவித்த மார்டோனா உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரராக திகழ்ந்து வந்தார். இவரது கோல் அடிக்கும் திறமையை அவரது ரசிகர்கள் ஒரு மேஜிக் என்று போற்றி வந்தனர். கடந்த 2005 வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்ட இரத்த கசிவுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மார்டோனா 2019 மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பியூனோஸ் அயஸ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் உரிய சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்ததாகவும் மார்டோனாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மார்டோனாவின் மறைவு அவரது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மார்டோனாவின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசு துணைத் தலைவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் மார்டோனாவின் மறைவு கால்பந்து உலகத்திற்கு பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். தனது கால்பந்தாட்ட திறமையால் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கட்டிப்போட்டவர் மார்டோனா என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கால்பந்து ஆட்டத்தின் மாஸ்ட்ரோவாக இருந்த மார்டோனா உலக அளவில் புகழ் பெற்றிருந்தார். ஆடுகளத்தின் மிகச்சிறந்த தருணங்களை நமக்கு தந்தார். அவருடைய மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மார்டோனாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், கால்பந்து மற்றும் ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமும் ஒரு மாபெரும் விளையாட்டு வீரனை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவின் கால்பந்து வீரரான மெஸ்ஸி ஒவ்வொருவரின் இதயத்திலும் மார்டோனா நிறைந்திருப்பார் என்று கூறியுள்ளார். அர்ஜென்டினா தேசம் மார்டோனாவின் மறைவுக்கு 3 துக்க நாளாக அனுசரிப்பதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை முறியடித்து நாட்டை சீர்குலைக்கும் சக்திகளுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கிறது. அவைத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய அரசியலமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்கள் உறுதிமொழியேற்பு. சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் திறம்பட சிந்திக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் புதுச்சேரிக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. புயல் பாதிப்புக்கு உள்ளான கடலூர் மாவட்டத்தில் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நிவாரணப் பணிகள் தீவிரம். நிறுத்தி வைக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் தொடங்கியது பேருந்து சேவை.
புகழ்பெற்ற அர்ஜென்டினா கால்பந்தாட்ட வீரர் மார்டோனா மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.